ஹாய் வியூவர்ஸ், இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் வடை. இதுக்கு தேவையானவை என்னென்னு பார்க்கலாம். அவல் 1/2 கப், உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் நறுக்கியது 1, பச்சை பட்டாணி 2 டேபிள்ஸ்பூன், துருவிய கேரட் 1, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். ஓகே, இதை எப்படி செய்கிறங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவலில் தண்ணி ஊற்றி 1-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் அந்த அவலை அலசி தண்ணியை வடிக்கிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்களை தண்ணி ஊற்றி 2-3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அந்த அவ்வளோ விசில் வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணி அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அவல், வெங்காயம், பட்டாணி, கேரட், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு வடை தட்டுற அளவுக்கு மாவு தெரியும் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு வருமாறு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ, எப்படி வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வடை பீஸை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உள்ள இருக்க காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வேகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான வடை ரெசிபி இது. நார்மலாக வடை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம், அதனால் இந்த வித்தியாசமான அவல் வடை ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.